ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் கமகமனு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் சாதத்துக்கு நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதோடைய அளவு 300 கிராம். நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இந்த அரிசியை தண்ணியில் வேக வைக்காமல் நான் 2 டம்ளர் தேங்காய் பாலில் வேக வைக்க போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்படி தேங்காய் பாலில் வேக வைக்கிறதுனால சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு, நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 5 முந்திரி பாதியாக உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் இஞ்சி தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 20 செகண்ட்க்கு வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வந்து வதக்க வேண்டியதில்லை. இது கூட 1 கப் துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை சேர்த்துட்டு 10 செகண்ட்க்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த சாதத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. சாதத்துலேயே நம்ம உப்பு சேர்த்ததுனால இந்த ஸ்டேஜ்லலாம் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது மேலே நறுக்கின கொத்தமல்லியை தூவி அதையும் 1 முறை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான சுவையில் கமகமன்னு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.